ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மானாங்குடியில் பனை விதை நடும் நிகழ்வை கிராம மக்கள் ஒன்று கூடி திருவிழா போல நடத்துகின்றனர். தமிழ்நாட்டின் மாநில மரமாக விளங்குவது பனை. இந்த மரத்தைப் போல மண்ணுக்கு நன்மை பயக்கும் மரம் வேறு எதுவும் இல்லை என்றால் அது மிக இல்லை. தமிழர்களின் வாழ்வோடு கலந்திருந்த பனை தற்போது அழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதை கருத்தில் கொண்டு பனைமர வளர்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது. அதில் சிறப்பாக செயல்பட்டு வரும் ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம் அக்டோபர் 1 429 ஊராட்சிகளில் 900 இடங்களில் 12 மணி நேரத்தில் 1,800,000 பனை விதைகளை நடவு செய்து முத்தாய்ப்பான சாதனையை நிகழ்த்தியது. இம்முயற்சியில் தன்னை இணைத்து கொண்ட மானாங்குடி ஊராட்சியில் சுமார் 25 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலத்தில் பனை விதைகள் நடப்பட்டன. ஊராட்சி மன்ற தலைவர் பரமேஸ்வரி தலைமையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் குலவையிட்டு வழிபாடு நடத்தி பனை விதைகளை பூமியில் நட்டு வைத்தனர். இது அரசு மிக கவனம் எடுத்து செய்தால் தமிழகம் மிகச்சிறந்த தற்சார்பு பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கும் என்பதில் ஐயமில்லை. அதனுடைய அதை மனதில் கொண்டு அனைத்து மக்களும், இந்த ஊராட்சியினுடைய அனைத்து மக்களும் வந்து இதுக்கு முழு மனதாக, முழு உள்ளார்ந்த மன ஆவலுடன் இந்த பனைவிதை திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறது மானாங்குடி ஊராட்சி. மானாங்குடி ஊராட்சியில் ஏராளமான பனை மரங்கள் இருந்த சூழலில் அரசு தடை விதிப்பதற்கு முன்பு இந்த பகுதியில் ஒரு பனை மரம் 100 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்துள்ளது. நாங்கள் இப்போ பதவிக்கு வந்த முதல் வேலையாக எங்கள் பஞ்சாயத்தில் பனை மரங்களை வெட்டக்கூடாதுங்கிறத நாங்கள் சொல்லியிருந்தோம். இது வந்து பனை மரம் யாரையும் சார்ந்து வாழாத ஒரு கற்பக விருட்சம். அதை வந்து தமிழக அரசு வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போட்டது எங்களுக்கு பாராட்டுக்குரிய விஷயம். அதே மாதிரி இந்த பனை தொழிலாளர்களோட வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கணும்னு நான் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சிடுறேன். பனை மரத்தை காப்பதோடு பனை பொருள் விற்பனைக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், பனை பொருட்களை செய்ய ஊராட்சிகள் தோறும் பயிற்சி தர வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றனர் ராமநாதபுரம் மக்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ராமநாதபுரத்தில் இருந்து வீரகுமரன்.